Hi guys welcome back to my channel அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா death of the author by Roland Barthes summary தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள மூவாயிரலாம் first ரொலான் Barthes ஸோ ரொலான் பாட்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஸ்பெனில் இந்த essay வந்து first பப்ளிஷ் பண்ணியிருக்காரு so இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் Literary Critic அண்ட் தியரிஸ்ட் இவருடைய ஏர்லி கரியரில் ஸ்ட்ரக்சுரலிசம் வந்து ஃபாலோ and அண்ட் the த of his வந்து போஸ்ட் செக்ஷுவலிசம்க்கு மாறிட்டாரு ஸோ இந்த டைட்டில பாத்திரலாம் ஸோ இந்த டைட்டில் வந்து சிம்லராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சவுண்ட் சிம்லர் டு தட் ஆஃப் ஆதர் பை சர் தாமஸ் மேலரி ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள சவுண்ட்ஸ் வந்து சிம்லராக வந்து இந்த எஸ்இல வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறதோ க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டை வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஆத்தர் இந்த டெத் ஆஃப் த ஆத்தர் ஆத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து இவர்கிட்ட கிட்ட இருந்தான் ஆரம்பிச்சதா அதாவது லான் பேத்ஸ் கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சதா அப்படின்னு கேட்டுங்க அப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய தியரிஸ் வந்து இருக்குது ஸோ என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் தியரி அண்ட் தென் த இன்டென்ஷன் ஃபேலசி வெம்செட் அண்ட் பேர்ட்லி நெக்ஸ்ட்டு வந்து யார் அடுத்த காரி வருது அப்படின்னு பார்க்கறேன் த டெத் ஆஃப் த ஆத்தர்

ரீடர் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரஸ் ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிபல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் பேர்ட்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து சொல்கிறாரு ரீடர்லி டெக்ஸ்ட் அண்ட் தென் ரைட்டரி டெக்ஸ்ட் ரீடலி டெக்ஸ்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரீடர் வந்து பேசிவாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து இந்த மீனிங் மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ரீடர்ஸ் அண்ட் ஆத்தர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாரு அண்ட் ரைட்டேரியா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடரோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்திருக்கோம் ஸோ அவங்க வந்து மீனிங் மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அண்ட் தென் மீனிங் பற்றி தெரிஞ்சுப்போம் ஒரு டெக்ஸ்ட்டில் மீனிங் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் நாட் எம்படன் வித்இன் த டெக்ஸ்ட் அதாவது ஆத்தர் வந்து கொடுத்துருக்க மாட்டார் வித்ன் த ரீடர் ரீடர் கிட்ட தான் இருக்கு எப்படி அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட் ப்ராசஸில் எப்படி அவங்க மீனிங்கை டிரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் டெக்ஸ்ட்ஸோட யூனிட்டியை பற்றி சொல்கிறாரு ஸோ அதோட யூனிட்டி என்ன அப்படின்னா அதோட ஆரிஜினில் இல்லை அதோட டெஸ்டினேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா ஸோ ஆத்தர் அப்படிங்கிறதான் அந்த டெக்ஸ்ட்டோட ஆரிஜின் ஸோ ஆரிஜின் அப்படிங்கிறது யாரு ஆத்தர் ஆத்தர்கிட்ட வந்து வர்றது தான் டெக்ஸ்ட் ஸோ அந்த டெக்ஸ்டோட டெஸ்டினேஷன் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீடர் ஓகேவா ஸோ டெக்ஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆத்தருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனே இல்லை டெக்ஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் யாருக்கும் யாருக்கும் தான் ரிலேஷன் அப்படின்னா ரீடர்ஸ்க்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் தான் ரிலேஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் தேசியோட எபிக்ராஃபர் பார்த்துலாம் நம்மளோட ரொலாண்ட் பேட்ஸ் வந்து பல்சா கூட வந்து ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு யாரை வந்து பேச அந்த கேரக்டர் பேசுதான் அந்த டிஸ்கைஸ் இருக்கிற அந்த கேரக்டர் பேசுதான் அப்படின்னு அந்த மேன் அப்படிங்கிற வந்து ஹோல் வேர்ல்டு யூனிவர்ஸில் இருக்க அந்த மேன் அப்படிங்கிறவங்க பேசுகிறாங்களா இல்லை அப்படின்னா யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு கொஷின் வந்து ரேஸ் பண்ணியிருப்பார் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் இன் திஸ் வே இந்த மாதிரி ஒரு டைப்பில் யார் வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினை வந்து ரேஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ இதுதான் எப்பிகிராஃபில் வந்து சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்த்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மாடர்ன் ஃபிகர் ஸோ இந்த பிரிமிட்டிவ் சொசைட்டியில் வந்து அவர் ஒரு மீடியேட்டர் அண்ட் ஸ்பீக்கர் சரியா அவங்களோட பர்ஃபாமன்ஸை நம்ம வந்து அட்ம பண்ணணுமே தவிர அவங்களோட ஜீனியர்ஸை வந்து நம்ம வந்து அட்மேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அண்ட் அந்த ஆத்தர் வந்து எப்போ உருவானாங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் மிடில் ஏஜில் டியூ டு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் அண்ட் பர்சனல் ஃபேத் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது மூலியமா உருவான ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா ஆத்தர் ஸோ இதில் வந்து அவங்களோட இண்டிவிஜுவலோட பிரஸ்டீஜுக்காக ஒரு உருவான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் டூ இது வரைக்கும் நம்ம பார்த்தது செக்ஷன் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் டூ ஸோ வென் த ரைட்டிங் பிகின்ஸ் அங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஆர்த்தரோட ஓன் டெத் அப்படிங்கறது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் தென் ரைட்டிங்லயும் ஸ்டோரி டெல்லிங்லயும் எப்படி வந்து ஒரு ஆர்த்தரை வந்து வியூ பண்றாங்க அப்படிங்கறத கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டியிருப்பாரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஸ்டோரி டெல்லரோட அதோட தான் நம்ம வந்து அட்மர் பண்ணுமே தவிர அவரோட ஜீனியஸை வந்து நம்ம வந்து அட்மேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் தென் ஆத்தர் அப்படிங்கிறது யார் தான் அப்படின்னா ஒரு மாடர்ன் ஃபிகர் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் வந்து என்ன தான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் தென் அதாவது ஒரு குட் பீஸ் ஆஃப் ரைட்டிங்க்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷன் என்ன இருக்குது அப்படின்னா இன்டென்ஸ் எமோஷன் இருக்கணும் அந்த ஆத்தருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அண்ட் ரொலான் பட்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆத்தருக்கு அப்படியே வந்து எந்த ஒரு இன்டென்ஸ் இமோஷனும் இல்லாம கூட ஒரு குட் ரைட்டிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மல்டிபிள் வேஸ்ல வந்து இந்த லிட்ரரி கல்ச்சர்ல வந்து ஆத்தர் வந்து இன்னும் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த செக்ஷன்ல வந்து அவங்க வந்து எதாவது ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா சிங்கிள் வாய்ஸ் சிங்கிள் வாய்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே கிடையாது சிங்கிள் மீனிங் சொல்லி எதுவுமே கிடையாது மல்டிபிள் டைமென்ஷன்ல மல்டிபிள் வேஸ்ல வந்து நம்ம வந்து மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட்

இப்படி கவிழ்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் மலார்மே ஸோ இவர் வந்து ஒரு பாய்ட் எயிட்டீன் ஃபார்ட்டி டூ டு எயிட்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் இருந்திருக்காரு அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து வந்துருச்சான் ஸோ ஒரு ஒர்க் வந்ததுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு அதை ஓன் பண்ணுறதுக்கு இது கிடையாது ஸோ அண்ட் யாருக்கும் யாருக்கும் தான் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீடர்ஸ்க்கும் அந்த இருக்க அந்த லாங்குவேஜ் அண்ட் ரைட்டிங்க்கு தான் வந்து என்னது அப்படின்னா ரிலேஷனே தவிர ஆத்தருக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் தென் யார் வந்து பேசுகிறா ஹூ ஸ்பீக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது போது தான் பேசுது தவிர ஆத்தர் வந்து பேசல சொல்லல நம்ம வந்து எதுதான் அலோவ் பண்ணணும்னா லாங்குவேஜ் தான் அலோவ் பண்ணமே தவிர ஆத்தர் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம ரீடரோட ஸ்டேட்டஸை வந்து ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாரை சப்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஆத்தரை வந்து சப்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த மெட்டபரிக்கல் டெத் ஆஃப் ஆத்தர் அது வந்து எதுக்கு சிம்லர் தான் அப்படின்னா அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ரியலிஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட் அதுக்கு சிம்லர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் ஆத்தரோட ஆம்இம்பார்டன்ஸ் ஆத்தர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டு வந்து என்னாகுது அப்படின்னா ரிமூவ் ஆகுது ஓகேவா ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் யாரை சொல்றாங்கன்னா ப்ரோஸ்ட் வந்து சொல்றாங்க இவர் வந்து எயிட்டீன் செவன்டி ஒன் டு நைன்டீன் நைன்டி டூ வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அண்ட் இவரோட பெஸ்ட் ஒர்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் சர்ச் ஆஃப் லாஸ்ட் டைம் ஸோ இதுதான் என்னதுன்னா இவரோட பெஸ்ட் ஒர்க் ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆத்தரோட ஆம்னிபர்டன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து சர்ரியலிசம் ஓகேவா சர்ரியலிசம் பத்தி சொல்றாங்க சர்ரியலிசம்ங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதான் அப்படின்னா தி ஆத்தரோட இமேஜை செக்குலர் பண்றதுக்கு சர்ரியலிசம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் சர்ரியலிஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு சாலிட் இன்ஃபர்மேஷனும் ஆத்தரை பத்தி கொடுக்காது அண்ட் நெக்ஸ்ட் லிங்க்வெஸ்டிக்ஸ் ஒரு ஒர்க்ல வந்து நீங்க எதுதான் பார்க்கணும் லாங்குவேஜ் மட்டும் தான் பார்க்கணும் அண்ட் ஆத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா அந்த ஒர்க் எழுதுனவர் அதை தவிர அவர் ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபோர்க்குள்ளே போகிறோம் ஸோ இந்த செக்ஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆத்தர் ஸோ ஆத்தரோட ஆப்சன்ஸை பற்றி சொல்ல போகிறாங்க ஸோ அந்த ஆர்த்தன்ஸ் ஆஃப் ஆத்தர் அப்படிங்கிறது வந்து என்னாகுது அப்படின்னா ஒரு மாடர்ன் டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வருது ஸோ இந்த மாடர்ன் டெக்ஸ்ட்டில் யார் கிடையாது அப்படின்னா ஆத்தர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ஆத்தர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்ட்டாக வந்து இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஆத்தர் இருக்காரு உங்ககிட்ட வந்து டெக்ஸ்ட் இருக்குது அந்த பிக்சரை பாருங்கள் ஸோ ஆத்தர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பாஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் புக் அவரோட ஓன் புக்கோட பாஸ்ட்டு தான் யார் அப்படின்னா ஆத்தர் ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட பாஸ்ட் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் அண்ட் இந்த ப்ரெசென்ட் என்னது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் தான் அதோடய ப்ரெசன்ட் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஃபாதர் ஒரு சைல்டு சொல்கிறாங்க ஸோ வர சைல்டோட பாஸ்ட்டு தான் யார் அப்படின்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அண்ட் இந்த ஆத்தருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து என்ன இல்லை அப்படின்னா ரொம்ப ரிலேஷன்லாம் கிடையாது லிமிட்டிங் ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது என்ன ரிலேஷன்னா அவர் ஒரு ஆள் அந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு அவ்வளோ தான் அந்த ரிலேஷன் தான் இருக்கே தவிர நம்ம அந்த ஆத்தரையே கொண்டு போய் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள தினிச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மீனிங் எடுக்கக்கூடாது அதை வச்சு அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அண்ட் தென் மாடர்ன் ஆத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டர் ஓகேவா அவர் வந்து பிறக்கிறாரு அப்படின்னா எப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து எழுதப்படுதோ அப்போ வந்து அந்த அப்படிங்கிற அந்த மாடர்ன் ஆத்தர் வந்து பிறக்கிறாரு அண்ட் மாடர்ன் ரைட்டர் வந்து யாரை பரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆத்தரை வந்து பரி பண்ணிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆத்தருங்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா சிம்பிளி ஒரு ரைட்டர் ஸோ அவர் அந்த டெக்ஸ்டை வந்து எழுதிருக்காரு அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபைவ்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் எட் டெக்ஸ்ட் இஸ் நாட் ஒரு டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் தியாலஜிக்கல் மீனிங்கை வந்து கொடுக்காது அண்ட் தென் அதில் வந்து நீங்கள் வந்து ஆத்தரை வந்து ஒரு காட் மாதிரி நினைச்சிக்கிட்டு அவர்கிட்ட அந்த வந்த மெசேஜ் தான் அந்த டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆத்தரில் வந்து மீனிங் வந்து கொடுத்துருக்காரு அந்த மீனிங் வச்சு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏ ஸ்பேஸ் ஆஃப் மெனி டைமென்ஷன்ஸ் நிறைய டைமென்ஷனில் இருந்து வந்த ஒரு ஸ்பேஸ் தான் என்னது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அண்ட் அதை வந்து எதுலேருந்து வந்ததுன்னா வீரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரைட்டிங்லேருந்து தான் ஒரு டெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரைட்டர் இருக்காங்க ஒரு ஆத்தர் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரிஜினலாக வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இல்லை அவர் ஆல்ரெடி அவர் லைஃப்பில் வாசித்த ஒர்க்கு அவர் ஆல்ரெடி கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்காரு தவிர அவர் வந்து எதுவும் ஒரிஜினலாக புதுசாக எதையும் க்ரியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அங்கே என்ன இல்லை அப்படின்னா ஒரிஜினல்ங்கிறது இல்லை அண்ட் பாருங்கள் அது வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னதான்னா எ டிஷ்யூ ஆஃப் சைட்டேஷன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அ தௌசண்ட் சோர்ஸ் ஆஃப் கல்ச்சர் தௌசண்ட் சோர்ஸ் ஆஃப் கல்ச்சரில் இருந்து வந்த சைட்டேஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு டிஷ்யூ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரைட்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி இமிட்டேட் பண்ண மட்டும்தான் முடியும் அதாவது முன்னாடி இருந்த விஷயத்த மாதிரி இமிட்டேட் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர அவராக புதுசாக எதையுமே வந்து க்ரியேட் பண்ணி ஒரிஜினலாக கொண்டு வர முடியாது அவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா முன்னாடி அவர் பார்த்த விஷயங்கள் வாசித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செக்ஷன் சிக்ஸ் ஸோ டெக்ஸ்ட் நீங்கள் வந்து டெசிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குவாய்ட் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் தென் ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆத்தரை கொடுத்தீங்க அப்படின்னா ஆத்தருக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஆத்தரை வந்து அதை கொடுத்து நிச்சிங்க அப்படின்னா அது எதுக்கு தான் வந்து சூட் ஆகும் அப்படின்னா கிரிட்டிசம் தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாரு யாரு அப்படின்னா ரொலான் பாட்ஸ் ஓகேவா ஸோ இப்படி அவரை வந்து அழகா ஆத்தர் டெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் வந்து சொல்லிட்டாரு அண்ட் தென் டிஸ்கவரி ஆஃப் ஆத்தரும் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டும் இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது எதுக்கு தான் வரும் அப்படின்னா கிரிட்டிசிசம்க்கு தான் வரும் ஸோ ஒரு கிரிட்டிக் தான் அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கான்கேர் பண்ணுறாரு ஒரு கிரிட்டிக் ஒரு டெக்ஸ்ட்டை கான்கேர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்கவரி ஆஃப் ஆத்தர் அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நார்மலாக ஒரு ரீடர்ஸ்க்கு வந்து என்ன வேண்டாம் அப்படின்னா ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராது அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் வேண்டாம் நம்ம அதை வாசி நமக்கு என்ன புரியுது நம்ம வார்த்தையில இருந்து என்ன மீனிங் கெயின் பண்றோம் அதுதான் வந்து இம்பார்ட்டன் சொல்லி சொல்றாரு அண்ட் தென் த ரெயின் ஆஃப் த ஆத்தர் ஆத்தருக்கு வந்து நீங்க இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க என்ன தான் கிரிட்டிசம் தான் இருக்கு கிரிட்டிக்கோட ரெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ரொலான் பேட்ஸ் வந்து கண்டெம்பரரி கிரிட்டிசிசம்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து பாயிண்ட் பண்றாரு அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் மீனிங் மேக்கிங் அதாவது சிங்கிள் மீனிங் ஒரு டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கிறேன் அந்த கன்வென்ஷன் மெத்தடை நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது லிபரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் கிரிட்டிசமில் நீங்கள் என்ன தான் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை பிரின்சேட் பண்ணக்கூடாது அதை நீங்கள் என்ன தான் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஆஃப் ரைட்டிங்கை should பி traversed அப்படிங்கிறாரு ஸோ அந்த மல்டிபிள் டைமென்ஷன்ல தான் அந்த டெக்ஸ்ட் டிராவல் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு செக்ஷன் செவனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் எப்பிகிராஃபில் இருக்கிற அந்த பல்சா கூட சென்டென்ஸுக்கு வராரு அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோர்ஸு இது என்ன யாரோட வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லொக்கேட் பண்ண இல்லை நம்ம என்ன தான் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரூ ரைட்டிங் அப்படின்றது என்ன தான் அப்படின்னா தான் இது என்னது அது என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து லொக்கேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மல்டிபிள் ரைட்டிங் மல்டிபிள் ரைட்டிங்லாம் தான் என்னது அப்படின்னா டெக்ஸ்ட்டு செவரல் கல்ச்சர்ஸ் தான் டெக்ஸ்ட்டு அதாவது டயலாக்ஸ் பீத் ஈச் அதர் பேரடி கண்டஸ்டேஷன்ஸ் இதுதான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அண்ட் தென் டெக்ஸ்ட் இஸ் இன்ஹெரன்ட்லி இன்டர் டெக்ஸ்டுவல் ஓகேவா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கனெக்ஷன் இருக்குது இன்டர் டெக்சுவாலிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோமரோட ஒடிசை பற்றி தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்டெக்சுவலிட்டி வந்து இருக்குது ஓகேவா அண்ட் தென் இந்த இசையில வந்து எப்படி நம்ம வந்து மல்டிபிளிசிட்டியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத ரொனான் பாட்ஸ் வந்து சொல்கிறாரு அண்ட் ரீடர் அப்படிங்கிற ஒரு பர்சன் யார் அப்படின்னா பர்சன் வித் ஹரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவனுக்கு எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது அவனுக்கு இந்த ஒரு பயோகிராஃபியும் கிடையாது அவனுக்கு இந்த ஒரு சைக்காலஜியும் கிடையாது அவன் நார்மலாக அந்த அந்த வந்து ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ரீடர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாரு வென் த டெத் ஆஃப் ஆர்த்தர் அப்படிங்கிற இசைக்கு அப்புறம் நிறைய தேரிஸ் வருது என்ன மாதிரி ரீடர் ரெஸ்பான்ஸ் நிறைய தியரிஸ்லாம் வருது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படின்னா இம்பார்ட்டன் இம்பார்டன்ஸ் கொடுத்துவா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் அண்ட் கிளிக் த பெல் லெக் அதனால உங்களுக்கு நான் இனி வீடியோஸ் போட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுரும் அண்ட் தென் ஷேர் இட் வித் யார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை